சென்னை கொரட்டூரில் உள்ள விவேகானந்த வித்யாலய பள்ளியிலிருந்து தொடங்கிய RSS பேரணியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பேரணியையொட்டி 500 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு முக்கிய பகுதிகளில் ட்ரோனை பறக்கவிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை வண்டலூர் அடுத்த ஊரப்பாக்க பகுதியில் உள்ள சங்கரா தனியார் பள்ளியில் இருந்து நடைபெற்ற RSS பேரணியில் சுமார் 1000 பேர் பங்கேற்றனர். RSS பேரணியை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட பாகலூர் அட்கோ பகுதியில் தொடங்கிய RSS பேரணி ராம்நகர் வழியாக சென்று கோட்டை மாரியம்மன் கோவில் முன்பு நிறைவு பெற்றது. பின்னர் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய RSS பேரணி காமராஜர் வீதி திருவிக்க வீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவடைந்த பிறகு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் RSS பேரணி நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் கிருஷ்ணன் கோவில் முன்பு தொடங்கிய இந்த பேரணி ராணி மகளிர் மேல்நிலைப் பள்ளி முன்பு நிறைவடைந்தது. இதில் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருச்சி மரக்கடை பகுதியிலிருந்து தொடங்கிய பேரணியில் RSS நிர்வாகிகளில் ஒருவரான கேச விநாயகம் உள்ளிட்ட 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜாஜி சிலையிலிருந்து தொடங்கிய பேரணி தேவர் சிலை அரசு மருத்துவமனை வழியாக சென்று மீண்டும் ராஜாஜி சிலை அருகிலேயே நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சுமார் ஏராளமான RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காந்தி ரோடு பெரியார் தூண் பகுதியில் தொடங்கிய பேரணியில் சுமார் 200 மேற்பட்டோர் பங்கேற்றனர்.